வணக்கம். தேசம் செய்திகளுக்காக நான் உங்கள் ரேவதி குடாலு. தொடர்ந்து இன்றைக்கான தலைப்பு செய்திகளை பார்க்கலாம். துணை பிரதமர் டத்தோஸ்ரீ அகமது ஜயீத் ஹமிடி கடந்த 5 ஆண்டுகளாக உயர்நீதிமன்றத்தில் காவலில் வைக்கப்பட்டிருந்த தனது பாஸ்போர்ட்டை திரும்பி தருமாறு மனு தாக்கல் செய்துள்ளார். முன்னதாக அகமது ஜயீத் ஹமிடி ஊழல், பண மோசடி செய்தல் ஆகிய குற்றச்சாட்டுகளை எதிர்கொண்ட பின்னர் 2018 நீதிமன்றத்தில் அவரது பாஸ்போர்ட் தடுத்து வைக்கப்பட்டது என்பது குறிப்பிடத்தக்கது. ஆகவே தற்பொழுது துணை பிரதமர் மற்றும் கேபினட் அமைச்சராக தனது கடமைகளை மேற்கொள்வதற்கு தடையாக இல்லாமல் இருப்பதற்கு தனது பாஸ்போர்ட்டை நிரந்தரமாக தமக்கு திரும்பி தருமாறு அகமது ஜயீத் ஹமிடி கோரிக்கை விடுத்துள்ளார். மதத்தை இழிவுபடுத்தும் செயல்களை சகித்துக் கொள்ள மாட்டோம் என்ற மலேசியாவின் நிலைப்பாட்டை டத்தோஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் மீண்டும் வலியுறுத்தியுள்ளார். ஒவ்வொரு தனிநபரின் சொந்த நம்பிக்கைகளை கடைபிடிக்கும் உரிமைக்கு மதிப்பளிக்க அரசு எப்போதும் துணை நிற்கும். மலேசியாவில் குரான், மத புத்தகங்கள், பைபிள் உள்ளிட்ட நூல்களை எரிக்கும் செயலை நாங்கள் பொறுத்து கொள்ள மாட்டோம். ஏனென்றால் ஒவ்வொரு நபரின் மனிதரையும் உரிமைகள் மற்றும் நம்பிக்கைகளை நாங்கள் மதிக்கிறோம் என்று அவர் மேலும் சொன்னார். ஜோஹூர், பஹாங், தெலங்கானு சபா மற்றும் சரவாக் ஆகிய இடங்களில் தற்போது மோசமான வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட உயர்கல்வி நிறுவனங்களின் மாணவர்களுக்கு உயர்கல்வி அமைச்சகம் உடனடி உதவியை வழங்கும். அதன் துணை அமைச்சர் டத்து முகமது யூசுப் அப்டால் கூறுகையில், தற்போது தனது கட்சி 4 மாநிலங்களில் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மாணவர்களையும் உதவி வடிவத்தையும் அடையாளம் காண தரவுகளை சேகரித்து வருகிறது என்றார். அவர் 15வது பொது தேர்தலில் போட்டியிட்ட பஜுவாங் கட்சியின் வேட்பாளர் உள்ளிட்ட 3 நபர்கள் சமூக பாதுகாப்பு அமைப்பில் தவறான ஆவணங்களை சமர்ப்பித்ததாக மொத்தம் 50 குற்றச்சாட்டுகளின் கீழ் செஷன்ஸ் நீதிமன்றத்தில் இன்று குற்றம் சாட்டப்பட்டனர். மாட் ரிஸ்வான் பியூபா இன்டர்நேஷனல் சென்ட்ரியன் பர்ஹார் நிறுவனத்தின் சார்பாக 378,000 ரிங்கிட் ஊக்கத்தொகையை பெறுவதற்காக பணியாளர் ஆட்சேர்ப்பு ஊக்கத்திட்ட பணியாளர் சரிபார்ப்பு படிவத்தை வழங்கியது தொடர்பான 12 குற்றச்சாட்டுகளை எதிர்கொள்கிறார் என்பது குறிப்பிடத்தக்கது. சந்தையில் முட்டை வரத்து சீராக இல்லாததால் ஏப்ரலில் நடக்கும் ஐடில் ஃபித்ரி பண்டிகையை முன்னிட்டு இந்த பிரச்சினை மேலும் மோசமாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது. மைடின் மொஹமட் ஹோல்டிங்ஸ் பர்ஹாட்டின் நிர்வாக இயக்குநர் டத்தோ டாக்டர் அமீர் அலி மைடின் கூறுகையில், முட்டை தட்டுப்பாடு இன்னும் 1-2 மாதங்களில் மோசமடையும் என்று எதிர்பார்க்கப்படுவதாக தெரிவித்துள்ளார். கிரேட் ஏ, கிரேட் பி மற்றும் கிரேட் சி முட்டைகள் இல்லாததால் B40 குழுமம் அதிக விலை கொண்ட ஒமேகா முட்டைகள் அல்லது இந்தியாவில் இருந்து இறக்குமதி செய்யப்படும் முட்டைகளை வாங்க வேண்டிய கட்டாயம் ஏற்பட வாய்ப்பு உள்ளதாக அவர் மேலும் தெரிவித்தார். சீன புத்தாண்டு அதிரடி சோதனை 8வது நாளில் 1591 சாலை விபத்துகள் பதிவு. சீன பிறநாள் கொண்டாட்டத்தை முன்னிட்டு நாடு தழுவிய அளவில் மேற்கொள்ளப்பட்ட ஒப்ஸ்லாமட் அதிரடி சோதனையின் 8வது நாளில் 1591 சாலை விபத்துகள் பதிவாகியுள்ளன. இதுவரையில் புக்கிட் அமான் சாலை போக்குவரத்து புலனாய்வு துறையின் கணக்கெடுப்பில் சுமார் 1891 வாகனங்கள் இந்த விபத்துகளில் சம்பந்தப்பட்டுள்ளதாகவும், அதில் அதிகமாக அதாவது 1341 கார்களும், 4 சக்கர வாகனங்கள் சம்பந்தப்பட்ட 241 விபத்துகளும் பதிவாகியுள்ளன. மேலும் இதில் 209 மோட்டார் சைக்கிள், 11 பேருந்துகள், 44 லோரிகள், 41 வேன்கள், 3 டாக்ஸிகள், 1 ஆம்புலன்ஸ் வண்டி ஆகியவை இந்த விபத்துகளில் சிக்கியதாக புக்கிட் அமன் சாலை போக்குவரத்து புலனாய்வு துறையின் இயக்குநர் டத்தோஸ்ரீ மாட்காசிம் கரீம் தெரிவித்தார். அங்பாவ் வாங்கிய போலி துப்புரவாளர். அங்பாவ் பணத்தை பெற வீட்டு உரிமையாளர்களிடம் தான் நகராண்மை கழக பணியாளர் என போலி வேஷம் போட்டு ஆடவர் மீது அக்கழகம் போலீஸ் புகார் செய்துள்ளது. பத்துல் அஞ்சாம் பகுதியில் வீட்டின் உரிமையாளர் ஒருவரிடம் அந்த ஆடவர் பொட்டலம் ஒன்றை பெற்ற போது கையும் களவுமாக பிடிபட்டுவதோடு தாம் நகராண்மை கழக ஊழியர் இல்லை என்பதை ஒப்புக்கொண்டதாக அக்கழகம் தெரிவித்துள்ளது. இதனிடையே நகராண்மை கழக துப்புரவு பணியாளர்களுக்கு பொதுமக்கள் அங்பாவ் கொடுப்பது தவறு எனவும், அவ்வாறு பணம் கேட்கும் ஊழியர்கள் தொடர்பில் புகார் கொடுக்க வேண்டும் எனவும் அக்கழகம் பொதுமக்களிடம் கேட்டுக் கொண்டுள்ளது. திருட சென்ற வீட்டில் உல்லாச உறக்கம், குற்றத்தை மறுத்த ஆடவர். தமிழ் படங்களில் வரும் காட்சி ஒன்றை போல் திருட சென்ற வீட்டிலேயே மதுபானங்கள் குடித்து மல்லாக்க படுத்து உறங்கிய இந்திய ஆடவர் மீது சுமத்தப்பட்ட குற்றத்தை அவர் மறுத்துள்ளார். நேற்று காலை 9:30 மணியளவில் ஜெலுபு நீதிமன்றத்தில் மேஜிஸ்ட்ரேட் நூர் ஷஸ்வானி இஷாக் முன்னிலையில் பி ராமன் வயது 41 என்ற நபர் அரசு தரப்பில் குற்றச்சாட்டு கொண்டு வரப்பட்டது. இதனிடையே இக்குற்றச்சாட்டை ஒப்புக்கொள்ள மறுத்த அந்த நபருக்கு இருவரின் உத்தரவாதத்துடன் வெள்ளி 16,000 ஜாமீன் வழங்கப்பட்டதுடன் வழக்கு பிப்ரவரி 22ஆம் தேதிக்கு மீண்டும் விசாரணைக்கு வரும் என்று மேஜிஸ்ட்ரேட் உத்தரவிட்டார்.
கடந்த ஜனவரி 23 காலை 6:30 பகாவத் தாமான் தஞ்சோங் பூங்காவில் உள்ள ஒரு வீட்டில் ஏற்பட்ட இந்த சம்பவம் தொடர்பில் அவ்வாடவர் போலீசாரால் கைது செய்யப்பட்டது என்பது குறிப்பிடத்தக்கது. இத்துடன் இன்றைய செய்திகள் நிறைவடைகின்றன. உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் ரேவதி குணாளன். மேலும் பல அண்மைய செய்திகளை தெரிந்து கொள்ள தேசம் டிவி மலேசியா யூடியூப் டிக்டாக் மற்றும் இதர சமூக வலைதளங்களை பின்தொடருங்கள். நன்றி, வணக்கம்.